இந்தியாவில் முதன் முறையாக மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியாவில் முதன் முறையாக நடத்தப்படும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 189 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த செஸ் ஒலிம்பியாடுக்கான ஜோதி தொடர் ஓட்டத்தின் தொடக்க விழா தில்லி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதியின் தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமரிடமிருந்து பிரபல செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் ஜோதியை பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 8 ஆண்டுகளில் செஸ் விளையாட்டில் இந்திய வீரர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்துவது இந்தியாவுக்கு மட்டும் பெருமை அல்ல என்றும் பாரம்பரிய விளையாட்டான சதுரங்கத்திற்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் இந்தியா பதக்கங்களை பெறுவதில் புதிய சாதனை படைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உரிய ஆதரவும் உரிய சூழலும் இருந்தால் பலவீனமானவர்களுக்கும் கூட இலக்கை எட்டுவது சாத்தியம் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் விளையாட்டுக் கொள்கைகளுக்கு பலன்கள் கிடைக்க தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு நெருக்கடியும் இல்லாமல் 100% ஈடுபாட்டுடன் வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஸ்போர்ட் சயின்ஸ், ஸ்போர்ட் பிசியோ, ஸ்போர்ட் ரிசர்ச் ஐசே கித்தனே ஹி நயே ஆயாம் ஜுட் ரஹே ஹே. தேஷ் மே கை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் பி கோலி ஜா ரஹி ஹே தாக்கி ஆப்கே கேரியர் பனானே மே மதத் மில் சகே. साथियों, आप सभी खिलाड़ी जब खेल के मैदान या कह लीजिए किसी टेबल या चेस बोर्ड के सामने होते हैं तो वो केवल अपनी जीत के लिए नहीं बल्कि अपने देश के लिए खेलते हैं. ऐसे में स्वाभाविक है कि करोड़ों लोगों की अपेक्षाओं आकांक्षाओं का दबाव भी आपके पर रहता है. लेकिन मैं चाहूंगा कि आप ये जरूर ध्यान रखें कि देश आपकी मेहनत और लगन को देखता है. आपको अपना 100% देना है. आप अपना 100% दीजिए लेकिन 0% तनाव के साथ. பின்னர் உரையாற்றிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு இதுவரை ஜோதி தொடர் ஓட்டம் நடைபெற்றதில்லை என்றும் முதன்முறையாக இந்தியாவில்தான் இந்த தொடர் ஓட்டம் தற்போது நிகழ்வதாகவும் தெரிவித்தார். एक अद्भुत जागरूकता है, एक गजब का उत्साह लोगों में देखने को मिलता है और इसके पीछे अगर कोई कारण है तो माननीय प्रधानमंत्री मोदी जी और उनकी खेलों के प्रति जो सोच है वो न केवल खेल प्रेमी है, खेल प्रमोटर भी है, खिलाड़ियों का उत्साह भी बढ़ाते हैं तो उनके लिए सुविधाएं भी उपलब्ध करवाते हैं और उनको सम्मान देने में भी कोई कमी नहीं छोड़ते. ऐसे प्रधानमंत्री जी के नेतृत्व में आज भारत का में खेलों का उत्साह बढ़ रहा है. இந்த செஸ் ஒலிம்பியாட் ஜோதி 40 நாட்களில் 75 நகரங்களில் வலம் வந்து ஜூலை 28ஆம் தேதி மாமல்லபுரத்தை வந்தடையும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜோதி ஓட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்துள்ள நிலையில் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தருணத்தின் பின்னணியில் இருப்பது சென்னை பெருமை கொள்வதாகவும் தொடர் ஓட்டத்தின் முடிவில் மாமல்லபுரத்தில் ஒலிம்பியாட் ஜோதியை வரவேற்க ஆவலுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளாா்.